Hi students, this is Alex here. Unit exercise 2, question number 7. Two arithmetic progressions have same common difference. The first term of one arithmetic progression is 2 and that of the other is 7. அப்படினு கொடுத்திருக்காங்க. இப்போ நம்ம வந்து ரெண்டு arithmetic progression இருக்கு. நம்ம ரெண்டுதையும் செப்பரேட்டா எழுதலாம். சோ இந்த இடத்துல வந்து first arithmetic progression நான் AP1 அப்படினு போட்டுக்கிறேன். இந்த இடத்துல AP2. சோ arithmetic progression 1, இங்க வந்து arithmetic progression 2. இதுல the first term of 1 AP வந்து 2 அப்படிங்க கொடுத்திருக்காங்க இல்லையா. சோ இங்க வந்து a ஓட வேல்யூ வந்து 2. பட் இங்க நான் இது செகண்ட் arithmetic progression அப்படிங்கறதால கேபிடல் A அப்படி எடுத்துறேன். சோ கேபிடல் A வந்து 7. அது ரெண்டுதுமே வந்து சேம் காமன் டிஃபரன்ஸ் அப்படி கொடுத்திருக்காங்க. இப்போ இங்க வந்து d அப்படினே எடுத்துக்கலாம். இங்க ஸ்மால் d ஏ எடுத்துக்கலாம். ஷோ தட் the difference between their 10th term is same as the difference between their 21st term. So இதோட t10 எவ்வளவுன்னு கண்டுபிடிக்கணும். ஓகே, இதோட t10 எவ்வளவுன்னு கண்டுபிடிக்கணும். இப்போ பாத்தீங்கன்னா tn என்ன ஃபார்முலா, tn equal to a plus n minus 1 into d. இதை யூஸ் பண்ண போறோம். So t10 அப்படிங்கும்போது 2 plus 10 minus 1 9 into d அப்படின்னு இருக்கு. இப்போ அதே ஃபார்முலா இங்கே யூஸ் பண்ணும்போது இது 7 plus 9 d அப்படின்னு வந்துருக்கு. இப்போ கொஸ்டின் படி ஷோ தட் த டிஃபரன்ஸ் பிட்வீன் தேர் 10th டேர்ம் இஸ் சேம் அஸ் த டிஃபரன்ஸ் பிட்வீன் தேர் 21st டேர்ம். ஸோ இதோட டிஃபரன்ஸ் நம்ம எடுக்கணும். ஸோ இந்த அரித்மெட்டிக் ப்ரோக்ரஷனை நம்ம கேபிட்டல் டி அப்படின்னு எடுத்துக்கலாம். ஸோ நான் டிஃபரன்ஸ் எடுக்கும்போது நான் t10 minus t10 அப்படின்னு போடுறேன். So 7 plus 9d minus 2 plus 9d. So இதோட டிஃபரன்ஸ்னா இந்த மாதிரி எடுக்கணும். இப்போ இதோட டிஃபரன்ஸ் பார்த்தீங்கன்னா 7 plus 9d minus 2 minus 9d அப்படின்னு வரும். நம்ம 9d and minus 9d கேன்சல் பண்ணிடலாம். ஸோ ரிமைனிங் வந்து 5 வரும். இப்போ என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா the difference between the 10th term is same as the difference between the 21st term. So இப்போ நம்ம 21st term ஓட difference கண்டுபிடிக்க போறோம். So இங்க வந்து small t 21 கண்டுபிடிக்க போறோம். So a plus n minus 1 20d அப்படினு வந்துரும். இங்க வந்து capital t 21 this a 7 plus 20d அப்படினு வரும். இப்போ இதோட difference எடுக்க போறோம். So t 21 minus small t 21 அப்படின்னா 7 plus 20d minus 2 plus 20d. இது சப்ட்ராக்ட் பண்ண பிறகு நமக்கு இந்த பாசிட்டிவ் அண்ட் நெகட்டிவ் டேர்ம் கேன்சல் ஆகும். மைனஸ் 20d பிளஸ் 20d அகைன் 5 வரும். ஸோ இந்த ஃபர்ஸ்ட் பார்ட் நம்ம ப்ரூவ் பண்ணியாச்சு. அடுத்தது விச் இஸ் சேம் அஸ் தி டிஃபரன்ஸ் பிட்வீன் எனி கரஸ்பாண்டிங் டேர்ம்ஸ் அப்படின்னு கேட்டிருக்காங்க. எனி கரஸ்பாண்டிங் டேர்ம் அப்படின்னா இங்க நம்ம டி என்ன எழுத போறோம். ஸோ ஏ பிளஸ் என் மைனஸ் ஒன் இன்டூ டி. இங்க கேபிட்டல் டிஎன் போடும்போது ஏ பிளஸ் என் மைனஸ் ஒன் இன்டூ டி. ஸோ என்த் டேர்மோட டிஃபரன்ஸ் எடுக்கிறோம். ஸோ டிஎன் மைனஸ் ஸ்மால் டிஎன் அப்படின்னு வரும்போது 7 பிளஸ் என் மைனஸ் ஒன் இன்டூ டி மைனஸ் 2 பிளஸ் என் மைனஸ் ஒன் இன்டூ டி. ஸோ நம்ம தனித்தனி பிராக்கெட் போட்டாச்சு. இப்போ இது வந்து 7 பிளஸ் என்டி மைனஸ் டி அப்படின்னு வரும். நான் உள்ள மட்டும்ல பண்ணிட்டேன். இது மைனஸ் 2 மைனஸ் என்டி பிளஸ் டி. இப்போ இது பாசிட்டிவ் நெகட்டிவ் டேர்ம் கேன்சல் ஆகும்போது என்டி மைனஸ் என்டி கேன்சல் ஆகும். மைனஸ் டி பிளஸ் டி கேன்சல் ஆகும். டோட்டலாக 5 வருது. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா கொஸ்டின் படி 10th டேர்மோட டிஃபரன்ஸ் சேம் அது 21st டேர்ம், அது கரஸ்பாண்டிங் டேர்ம்ஸும் சேமாக இருக்கும் அப்படின்றத கேட்டிருந்தாங்க. ஸோ நம்ம ப்ரூஃபில் 10th டேர்மோட டிஃப்ரென்ஸ் இங்கே இருக்கு. இது என்ன வந்துச்சோ அதே தான் 21st டேர்மோட டிஃப்ரென்ஸும் வந்துச்சு. அதே தான் nth டேர்மோட டிஃப்ரென்ஸும் வந்துச்சு. ஸோ அவங்க கேட்டதை நம்ம ப்ரூஃப் பண்ணியாச்சு.